ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு லிவ் லெவல் ஆஃப் recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெரி ரிச் அண்ட் வெரி மாய்ஸ்ட் எக்லெஸ் ஃப்ரூட் கேக் ரெசிபி தான். இந்த ரெசிபியை கிறிஸ்மஸ், நியூ இயர் இல்லைனா ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் நீங்களும் பேக் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்காக நான் எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணி காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்க்கான ரீசன்ஸையும் நான் சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த கேக்கு, ரொம்ப மாய்ஸ்டாக இருந்தது எக் ஆட் பண்ணாமலே. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட், இதுக்கு ஒரு பவுலில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை ஆரஞ்சு ஜூஸில் 1 hour இல்லைனா ஓவர் நைட் சோக் பண்ணணும். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிரான்பெரிஸ், ஆப்ரிகாட்ஸ், டிரேட்ஸ், ட்ரை கிரேப்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறமா வந்து செரீஸ். இது எல்லாத்தையுமே நான் ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணுங்கள். இந்த செரீஸ்லாம் முங்குற அளவுக்கு மட்டும் ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி சோக் பண்ணி வச்சுட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிடுங்க. ஓவர் நைட் வைக்கிறதா இருந்தால் இல்லை 1 hour 2 hours இருந்தால் நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம். அண்ட் மேக் ஷுர் நம்ம கேக் செய்யும்போது இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சிட்ரிக் கலந்த ஜூஸோடு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை சோக் பண்ணி வைக்கும்போது அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லா ஆரஞ்சு ஜூஸையும் அப்சர்வ் பண்ணிக்கும், ப்ளம்பி ஆகிடும். ஸோ தட் இதை நம்ம கேக்கில் ஆட் பண்ணும்போது கேக்குக்கான மாய்ஸ்சரை இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ தட் நம்ம கேக் வந்து எக்லெஸ்ஸாக இருந்தாலுமே ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 cup சுகர் எடுத்து அதில் 2 to 3 tablespoons அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து சூடு பண்ணி கேரமலைஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி எடுத்த சுகர் சிரப்பை நம்ம கேக்கில் ஆட் பண்ணும்போது நம்ம கேக் வந்து ரொம்ப டார்க்காகவும் மாய்ஸ்டாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேரமலைஸ்டு சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும், அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கேரமலைஸ்டு சுகரை நம்ம கிறிஸ்மஸ் கேக் செய்யும்போது இல்லைனா எந்த ஃப்ரூட் பேஸ்டு கேக் செஞ்சாலும் ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்மளோட சுகர் சிரப் நல்லா கேரமலைஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கேரமலைஸ் ஆகி ரிச்சான ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா 3 to 4 tablespoons அளவுக்கு வார்மாக இருக்கிற வாட்டரை ஆட் பண்ணுங்கள். அப்போ வந்து ஃப்ளேமை ஒன்று ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லைனா படப்படன்னு தெரிக்கும். இப்போ வந்து இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சீவில் போட்டு சீவ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 ml பிடிக்கிற கப்பில் 1.5 cup வந்து நான் கேக் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்டே கேக் ஃப்ளோர் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 tablespoon அளவுக்கு கொக்கோவா பவுடர், 1 teaspoon அளவுக்கு சினமன் பவுடரும், 1/2 teaspoon அளவுக்கு நட்மெக் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு 1/4 teaspoon அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளோர் எல்லாம் நல்லா சீவ் பண்ணியாச்சு, இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/4 cup, அதாவது 250 ml கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். 1/4 cup அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 cup அளவுக்கு வாசனை இல்லாத ஏதாவது ஒரு ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போது அதே கப்பில் 1/2 cup அளவுக்கு கேஸ்டர் சுகர், அதாவது பொடியாக இருக்கிற சர்க்கரை, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட இந்த சுகர் வந்து நல்லா வந்து கம்பைன் ஆகணும், அந்தளவுக்கு இதை நல்லா கலந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 1 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம சீவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ளோர், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் பேட்டர் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க.
இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்கிற சுகரையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப் வந்து நார்மலான ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுமே ஆட் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப கட்டியான மாதிரி ஆகிடும் ரொம்ப நேரம் ரூம் டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஃப்ரூட் அண்ட் நட்டு, அதை வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸ் எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட நான் நறுக்கி வச்சுருக்கிற நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வால்நட், ஆல்மண்ட்ஸ் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கேஷ்யூஸ். இது எல்லாமே பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கேக் பேட்டரோட எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். ரொம்ப நேரம் வந்து கேக் பேட்டரை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ரொம்ப க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேக் டென்ஸான மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக வச்சுக்கோங்க. இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு குக்கிங் வினிகரை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். வினிகர் ஆட் பண்ண உடனேவே நல்லா வந்து நம்ம கேக் வந்து ரொம்ப ஃப்ளஃபியான மாதிரி ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேக்கிங் சோடாவோட இந்த வினிகர் வந்து ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஃப்ளஃபியான கேக் வரும், ரொம்ப மாய்ஸ்சரான கேக்கும் கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த கேக் பேட்டரில் வினிகர் ஆட் பண்ணுறோம். இது எக்லெஸ் கேக் அப்படின்றதுனால நம்மளுக்கு ரொம்ப மாய்ஸ்டாகவும் அதே மாதிரியே ரொம்ப ஃப்ளஃபியாகவும் கேக் நல்லா ரைஸ் ஆகிறதுக்கு இந்த வினிகர் ஹெல்ப் பண்ணும். வினிகர் போய் பேக்கிங் சோடாவோட ரியாக்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியில் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அது நம்மளோட கேக்கை ரொம்ப ஃப்ளஃபியாக கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே கேக் டின்னில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த கேக் டின்னில் நம்ம கேக் பேட்டரை ஊற்றி வச்சிடலாம். மீன்வைல் என்னோட பேக்கிங் அவனை நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன் 10 minutes. ஸோ இதை ஆட் பண்ண உடனேவே நம்ம மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து உலர வச்சு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். வினிகர் போட்டுட்டு ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது. இப்போ கேக் டின்ல கேக் பேட்டரை ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு தட்டு தட்டுங்க. ஸோ தட் ஏர் கேப் இருந்தால் எல்லாமே ஃபில் ஆகிடும். மேலே டெக்கரேஷனுக்காக நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ரீஹீட்டான அவனில் இந்த கேக் பேட்டரை உள்ளார ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை 200 degrees Celsius 40 to 45 minutes பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஃப்ளஃபியான மாய்ஸ்டான எக்லெஸ் கேக் நம்மளுக்கு கிடச்சிடும். கண்டிப்பாக இந்த ரிச்சான கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.